எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது மாங்காய் தொக்கு. மாங்காய் தொக்கு வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் எங்கள் அத்தைக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து இந்த மாங்காய் தொக்கு வந்து என்னென்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு செய்கிறது தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். இப்போ இங்கே வந்து நாங்கள் ஒரு 10 மாங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு ஈரல் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தெண்ணெய் ஊற்றி செய்கிறப்போ தான் இது வந்து கெடாமல் இருக்கும். எண்ணெய் வந்து தொக்குக்கெலாம் ஊறுக்காவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம நிறையா விடணும், அப்போ தான் வீணாகாமல் இருக்கும். இப்போ வந்து பார்க்கலாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பொரிஞ்சிருச்சு. இப்போ மாங்காவை தூவி வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம்லாம் அதில் வந்து போட்டுடலாம். வந்து நம்ம போட்டுட்டோம் இல்லையா, இது நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதங்கணும். இப்போ நாங்கள் வந்து 10 மாங்காய் வந்து எடுத்துருக்குறோம். ஊறுக்கா இதெல்லாம் செஞ்சாலுமே இந்த தொக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒன்று. தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். சாம்பார் சாதம் அந்த மாதிரி கிள்ளி போட்ட சாம்பார் இதுக்கெலாம் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கினோன்னா இப்போ தேவையான அளவு கல் உப்பு போடுங்க, சால்ட்டு போடக்கூடாது. சமையலில் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட்டு கொடுக்கறது வந்து கல் உப்பு தான். இப்போ கல் உப்பு வந்து வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். ஒரு கல் உப்பு, காரம் வந்து கூட இருக்கணும். நம்ம எந்த தொக்கு பண்ணாலும் ஊறுக்காய் பண்ணாலும் ஏன்னா ஊற அது இழுத்துக்கும், அப்புறம் வந்து சீக்கிரம் வீணாகாமலும் இருக்கும். இப்போ வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கிளறி விடலாம். இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 10 நிமிஷம் கிண்டி இருக்கும். கிண்டி இந்த வானல் ஃபுல்லாக இருந்தது எவ்வளோ குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு அது நல்லா வதங்கி வரணும். வதங்குறப்ப கவனம் அடி பிடிச்சிடக்கூடாது. நம்ம பெருங்காய பொடியை வந்து சேர்த்தாச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ நாங்கள் வந்து என்னென்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கோம். ஏன்னா இதில் ஒரு 10-11 மாங்காய் நாங்கள் எடுத்துருக்கோம். நல்லா புளிப்பான மாங்காய் இதுதான், நல்லா தொக்குக்கு வந்து காரமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கிண்டிட்டு பார்க்கலாம். கடுகெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குழஞ்சி நமக்கு தொக்கு மாதிரி வரணும், அப்போ தான் வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா மசிஞ்சு வரணும், அது அடி பிடிச்சிடக்கூடாது. அது மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா அந்த தொக்கு வந்து 1 வருஷம் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்பப்போ அடுப்பில் வச்சுட்டு அந்தாண்ட போயிடக்கூடாது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த செக் பண்ணுறப்ப வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா 1 கல் தூக்கலாக போடணும். அப்போ தான் அது ஊற வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரத்தையும் உப்பையும் இழுத்துக்கும். அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு பத்தாமல் போயிடும், புளிப்பு மட்டும் தெரியும். அதனால் 1 கல் தூக்கலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊறுறப்பையும் அது கரெக்டான பதத்தில் வந்துடும். இப்போ பாருங்கள் வதங்கி இருக்கு. நீங்கள் ரெடியாகிடுச்சுன்னு நினைக்கலாம் எண்ணெய் வந்து மேலே வருதுன்னு, ஆனால் இன்னும் இன்னும் வேகலை. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா பாதி குழஞ்சி வந்தாலும் இன்னும் ஒன்று முழுசு முழுசாக இருக்குது. எல்லாமே அதனுடைய இதுலேருந்து நல்லா குழஞ்சி போய் நல்லா வந்து வெந்து வரணும்னு வேகாமல் இருக்குது. அப்போ தான் நமக்கு இந்த தொக்கு வந்து நமக்கு நாள் பட இருக்கும், வீணாகாமல் இருக்கும், கெடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாங்காய் வந்து நல்லா வந்து வதங்கியிருக்கு, வதங்கி வந்து வந்திருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் வந்து இன்னும் வந்து வேகணும். கிட்டத்தட்ட ஒரு 700 ml வந்து அளவுக்கு நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கோம். இது ஊற்றினாலுமே இது வந்து பாருங்கள் இன்னுமே வந்து இன்னும் நல்லா வந்து வதங்கணும், வதங்கி வரணும். அடுப்பு சிம்மில் இருக்கணும். இது வேக வேக அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ரொம்ப கவனமாக செய்யணும், ஏன்னா நம்ம வந்து அது வந்து வீணாயிடுச்சுன்னா அப்புறம் வந்து சாப்பிடவே முடியாது. பாருங்கள் நல்லா வந்து அது தொக்கு மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடெல்லாம் ஒட்டாமல் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இன்னும் இதில் வந்து வெந்தய பொடி நம்ம சேர்க்கணும். இது செய்கிறப்போ நீங்கள் வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு தான் அதை விட 1 கல் தூக்கலாம் உப்பு காரம் நம்ம சேர்க்கணும். அதனால் இப்போ நாங்கள் வந்து காரம் வந்து நான் 1/4 கிலோ சொன்னேன், அதுவே 10 இல்ல. புளிப்பு நல்லா புளிப்பான மாங்காய், அதனால் நாங்கள் வந்து இன்னுமே வந்து என்னென்னா 1/2 கிலோ கிட்டே நாங்கள் வந்து மிளகாய் பொடி மொத்தமாக 1/2 கிலோ அளவுக்கு வந்து சேர்த்துருக்கோம். இது கிட்டத்தட்ட 4 கிலோ மாங்காய் இருக்கும். அதுக்கு நல்லா காரமாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தோன்னே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா வெந்தய பொடி நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்தா கசப்புத்தன்மை வந்துடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் நம்முடைய வந்து மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அந்த வெந்தயத்தை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெந்தயத்தை நம்ம வந்து சேர்த்துருவோம். இப்போ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பண் சேர்த்துட்டு அதுக்கு வந்து இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கோம். இது எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா, பார்த்தீங்களா
இப்படி வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வரணும். கிட்டத்தட்ட ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா அது வந்து ரெடி. நம்ம ஃபஸ்ட்டு போட்டப்போ மாங்காய் எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ நல்லா குழஞ்சி நம்ம வந்து மத்து வச்சு கடைஞ்ச மாதிரி நல்லா அது அழகாக வந்துருச்சு. அவ்வளோதான் நம்ம ஊறுக்காய் வந்து மாங்காய் தொக்கு ரெடி. இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லா ரசசாதம் சாம்பார் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். இந்த ஊறுக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.